சென்னை சிட்டியில தனி வீடு வாங்குவது இப்போது கடவுள் கொடுக்கும் வரமாகிவிட்டது. தனி வீட்டின் விலையை கேட்டாலே பலருக்கும் தலை சுற்றி விடுகிறது. பட்ஜெட்டில் வீடு தேடுவோர் அங்கே இங்கே அலைந்து கடைசியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குகிறார்கள். ஆனால் தனி வீட்டில் கிடைக்கும் சுதந்திரமும் சுகமும் வேறு எங்கேயும் கிடைக்காது. சென்னை சிட்டியில் கொஞ்சம் மெனக்கெட்டு தேடினால் தனி வீட்டையும் பட்ஜெட் விலையிலேயே வாங்கிவிட முடியும். அந்த வாய்ப்பை இந்த வீடியோ உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்கும் ரோ ஹவுஸ் வகையைச் சேர்ந்த தனி வீடு பட்ஜெட்டில் வீடு தேடுபவர்களுக்காக கட்டப்பட்டது. அழகான அமைதியான லொகேஷனில் இந்த வீடு அமைந்துள்ளது. ஒரு வீடு அல்ல, 18 வீடுகள் இருக்கின்றன. எல்லா வீடுகளும் ஒரே அளவில் ஒரே மாடலில் கட்டப்பட்டவை. சென்னை போரூரை அடுத்த கெருகம்பாக்கம் லக்ஷ்மி நகரில் அமைந்துள்ள அந்த வீடுகளில் ஒன்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களை உடனுக்குடன் வந்தடையும். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறது கெருகம்பாக்கத்தில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான சைட்டில் இருக்கிற லோ ரோ ஹவுஸ் ஃபுல்லாக பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதான் பைபாஸ் உங்களுக்கு மதுரவாயல் டு தாம்பரம் பைபாஸ். அந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாலம் வருது, மேம்பாலம். அதுக்கு கீழே வந்து நம்ம சைட் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா சரௌண்டட் பை எல்லா வீடுகளும் நிறைஞ்ச இடங்களில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரோ ஹவுஸ் போட்டிருக்கிறாங்க. ரோ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து 18 வீடுகள் இருக்குது. இதில் ஒரு 12 ரோ ஹவுஸ் இருக்குது. அந்த பக்கத்தில் ஒரு 6 ரோ ஹவுஸ் இருக்குது. மொத்தம் 18 ரோ ஹவுஸ் இருக்குது. இது டியூப்ளெக்ஸ் டைப்ஸ் ஹோம்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா ஹால், கிச்சன், ஒரு பூஜா ரூம், ஒரு ஸ்பேசியஸாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிளேஸு. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் சைடில் ஒரு ஸ்டேர் கேஸ், எஸ்எஸ்ல ஸ்டேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. மேலே வந்து டபுள் பெட்ரூம் இருக்குது. ரெண்டு பெட்ரூம் காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக உள்ள ஈபி வந்து உங்கள் 3 பேஸ் எடுத்துருக்கிறாங்க. ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. டோட்டலாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். வாங்க வீட்டை பார்க்கலாம். நம்ம ரோ ஹவுஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதோட லொக்கேஷன் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பைபாஸ் ரோட்டில் கரெக்டாக கோவூர் அந்த பிரிட்ஜ் பக்கத்துலேருந்து உள்ள நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். அது பார்த்தீங்கன்னா குண்டத்தூர்லேருந்து போரூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இலக்கியா கல்யாண மண்டபம் இருக்குது அந்த மெயின் ரோட்டில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா நம்ம சூப்பர் சைட்டு கோல்டன் பேரடைஸ். கோல்டன் பேரடைஸில் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரோ ஹவுஸ் தான். உள்ளே வந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாம். இங்கே டிஎல்எஃப்லேருந்து வந்தீங்கனாலும் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த இடம் ரீச் பண்ணிடலாம். அப்படியே அடையாரம் அந்த போகிற பக்கத்தில் வந்தீங்கன்னா அடுத்த மெயின் ரோடியில் இலக்கிய கலைமண்டத்தில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த சைட்டுக்கு வந்துடலாம். ரொம்ப ஒரு நல்ல ஃபார்மு, நல்ல தண்ணி உள்ள வசதி உள்ள இடம். லேண்ட் வாட்டர் வெல் லேண்ட் வாட்டரு நல்லாயிருக்கு. இயற்கையான இடம். ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ லேண்டில் நம்ம இந்த ரோ ஹவுஸ் அமைச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்க. வீடு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக அமைச்சிருக்காங்க. கண்ணை கவரும் வகையில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பெரும்பாலான வேலைகள் முடிந்து விட்டன. வீட்ல நல்ல லுக்கான கதவு கொடுத்திருக்காங்க. கிரில் பாதுகாப்பும் தந்திருக்காங்க. லிவிங் ஹாலோட ரூஃப்ல சின்னதான ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. சைட் வால்கள்ல லைட் ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ரூஃப்ல ஒயிட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. முதல் தளத்தில் நல்ல வசதியான ஹால் மற்றும் கிச்சன், பூஜா ரூம் ஆகியவற்றுடன் பாத்ரூம் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது பூஜா ரூம்.
அடுத்ததான் நீங்க பாக்குறது கிச்சன். பெரிய ஜன்னல் வசதி இருக்கு, லாஃப்ட் கபோர்ட் வசதி செஞ்சிருக்காங்க, நல்ல லுக்கான கலர்ல வால் முழுவதும் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கிச்சன் மேடை எல் ஷேப்ல சிம்பிளா இருந்தாலும் அழகா கொடுத்திருக்காங்க. நாம பாக்குறது பாத்ரூம். பாத்ரூமையும் ரசிக்கும் அளவுக்கு ரசனையான டைல்ஸ் கற்களை பதிச்சிருக்காங்க. இனி முதல் தளத்துக்கு படிக்கட்டுகள் வழியாக செல்கிறோம். முதல் தளத்தில் நம் பார்வையில் முதலில் தெரிவது பால்கனி. இந்த தளத்தில் இரண்டு பெட்ரூம்களும் பாத்ரூம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது பால்கனிக்கு போவோம். பாதுகாப்புக்கு கிரில் வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. டெரஸ் பகுதியில் வாட்டர் டேங்க் இருக்கு, அங்கு செல்ல இரும்பாலான ஏணிப்படியை அந்த இடத்தின் வசதி கருதி அமைச்சிருக்காங்க. இனி பெட்ரூம்களை பார்க்க போவோம். வலது பக்கத்துல இருக்கிற முதல் பெட்ரூம் வால்கள்ல ஆரஞ்சு மற்றும் லைட் ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. லாஃப்ட் மற்றும் கபோர்ட் வசதி இருக்கு, நல்ல காற்றோட்டத்துக்கு ஜன்னல் வசதியும் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது காமன் பாத்ரூம். இங்கேயும் கலர்ஃபுல்லா டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அடுத்ததா இரண்டாவது பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமிலும் ஆரஞ்சு மற்றும் லைட் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.
ஒரு ஜன்னல் லாஃப்ட் கபோர்ட் வசதி செஞ்சிருக்காங்க. பட்ஜெட்டில் குறிப்பாக 40 லட்சத்துக்குள்ளேயே தனி வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் இந்த வீடு. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். வீட்டோட பட்ஜெட்டை கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. 39 லட்சம் தான் இது. வெறும் 39 லட்சத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் இதை மாதிரி மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். வீட்டில் நல்ல ஸ்பேசியஸாக உங்களுக்கு ஒரு சின்ன இடம் கூட உங்களுக்கு ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போகாமல் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. ஈஸி லைஃபு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து வாழலாம். 39 லட்சம் பட்ஜெட்டில். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேங்க் லோன் 80% பண்ணி கொடுக்குறாங்க. 80% பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு வீடு வேணும்னா நீங்கள் அப்படியே கமெண்டில் வந்து இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீடைல் வேணால் கூட கமெண்டில் கொடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். கீழே செப்டிங் டேங்க் வசதி பண்ணியிருக்கிறாங்க. இபி ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லைட் ஃபிட்டிங் எல்லாம் ரெடியாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் எல்லாமே சின்டெக்ஸ் டேங்குங்களும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வீட்டை வந்து உடனே ரெடி டு ஆக்குபைடு வரணும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டாங்க. வெளியில் டோரில் சேஃப்டி கிரில் பண்ணியிருக்காங்க, என்ட்ரன்ஸில் சேஃப்டி கிரில் பண்ணியிருக்காங்க, எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான வீடு. மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது மாதிரி நிறைய இடங்களில் இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஃப்ளாட்டு, லேண்டு எல்லாமே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் கெருகம்பாக்கத்தில் சென்னை சிட்டியில் இதை மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் ரொம்ப ரேர் கேஸ். நீங்கள் வாரீங்க, இடத்த பார்க்குறீங்க, புக் பண்ணுறீங்க.